இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக வெளியிட்ட கவர்ச்சிகரமான அறிவிப்பாக பார்க்கப்பட்டது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக செல்போன் வழங்கப்படும் என்பதுதான் ஆனால் ஐந்து ஆண்டு அதிமுக ஆட்சியே முடிந்த பிறகும் அது வெற்று அறிவிப்பாகவே உள்ளது ஒரு லிட்டர் ஆவின் பால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் ஐந்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டு இன்று ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாயை தாண்டிவிட்டது அரசின் அனைத்து உதவிகளை பெறவும் வட்டியில்லா கடன் பெறவும் அம்மா வங்கி அட்டை வழங்கப்படும் என்பதும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி ஆனால் அப்படி எந்த ஒரு அட்டையும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை வேலையின்றி தவிக்கும் பட்டதாரிகளின் கல்விக் கடனை அதிமுக அரசே செலுத்தும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை தமிழகத்தில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தார் பெயருக்கு ஐநூறு கடைகளை மூடினாலும் எலைட் என்ற பெயரில் ஏராளமான மதுக்கடைகள் திறக்கப்பட்டன மது விற்பனையும் ஆண்டுக்கு ஆண்டு கொண்டே செல்கிறது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய முறை அமல்படுத்தப்படும் என ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை இதுவரை அதிமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட பயிற்சி அளிப்பதுடன் ஆட்டோ வாங்க மானியம் வழங்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை இவை மட்டுமின்றி அதிமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட இன்னும் ஏராளமான வாக்குறுதிகள் கடந்த ஐந்தாண்டுகால அதிமுக ஆட்சியில் காற்றில் பறக்கவிடப்பட்டுவிட்டது என்பதால் தற்போதைய அறிவிப்புகள் மக்களிடம் வரவேற்பை பெறுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க